வணக்கம், நான் உங்கள் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன். நீங்கள் உங்கள் வாழ்வின் லட்சியத்தை அடையவும், பிறரிடம் ஏமாறாமல் இருக்கவும், பணக்காரனாகவும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஓட விடாமல். சரிங்க, இன்னைக்கு நாம் எடுத்துக்கிட்ட தலைப்பு என்ன அப்படின்னா, நம்மளுடைய லோன் வாங்குறோம் இல்லையா, அந்த எலிஜிபிலிட்டி, அந்த தகுதியை எப்படி நம்ம உயர்த்தி கொள்வது, மேம்படுத்தி கொள்வது அப்படிங்கிறது தான். இது ஒரு நேர் கேட்டது தான் இல்லைங்க, அது வந்து வேற ஒன்றும் இல்லைங்க. பொதுவாக நீங்கள் ஒரு பேங்கோட ரூல் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்கள் அதுக்கு தந்தாப்பில் என்ன பண்ணிக்கலாம், நீங்களே ஒரு பிளானை போட்டுக்கலாம். என்ன அப்படின்னா, உங்களை எழுதிப்பிட்டே நீங்கள் கூட பார்த்துக்கலாம். அதாவது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து பொதுவாக பேங்க்கில் வந்து என்னென்னா, நீங்கள் ஒரு 1 லட்சரூபா சம்பளம் வாங்குறீங்கன்னு வச்சிங்களேன், அதில் வந்து டேக் ஹோம் பேன் கூட சொல்லுவாங்க, அதையும் கூட சில கணக்கு எடுத்துக்கலாம். நீங்கள் உதாரணத்துக்கு அப்போ ஒரு அப்பாச்சுக்குன்னா, ஒரு 1 லட்சரூபா நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா, அதில் பாதி எவ்வளவு, 50,000. ஸோ அந்த 50,000த்துக்குள்ள நீங்கள் என்னச்சுன்னா, இஎம்ஐ 50,000 வரைக்கும் நீங்கள் கட்டலாம் மாதம் மாதம். அதுதான் கணக்கு. அந்த 50,000 வரைக்கும் நீங்கள் என்னச்சுன்னா, மாதம் மாதம் இஎம்ஐ நீங்கள் கட்டலாம். மீதி 50,000 அது வந்து உங்கள் குடும்ப செலவுக்கு அப்படின்னு சொல்லி பேங்க் ரூல் வச்சுருக்காங்க. சில டைமிங்கில் என்ன பண்ணாங்கன்னா, 65% வரைக்கும் என்னச்சுனாங்க, அதை ரிலாக்ஸேஷன் பண்ணி கொடுக்குறாங்க. புரியுதுங்களா, அது கொஞ்சம் இந்த விதிவிலக்காக கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் கட்டுற எல்லா இஎம்ஐயும் சேர்த்து, நீங்கள் ஹவுசிங் லோன் வாங்கியிருப்பீங்க, பர்சனல் லோன் வாங்கியிருப்பீங்க, கார் லோன் வாங்கியிருப்பீங்க, ஸோ இதுக்கு ஒரு 18,000, இதுக்கு ஒரு 7,000, இதுக்கு ஒரு 15,000, இதெல்லாம் சேர்த்தா ஒரு 40,000 வருது. ஸோ நீங்கள் வாங்குற சம்பளம் 1 லட்சரூபா, அது 50,000 வந்து வரைக்கும் எழுதிப்பிட்டி நீங்கள் இது வரைக்கும் இஎம்ஐ கட்டிட்டு 40,000, கரெக்டுங்களா? அப்போ நீங்கள் இன்னும் மேக்ஸிமம் எவ்வளோ உங்களால் லோன் எடுக்க முடியும் அப்படின்னா, இன்னொரு 10,000 ரூபா இஎம்ஐ கட்டுறதுக்கு அளவுக்கு எவ்வளோ லோன் கொடுப்பாங்களோ அந்த லோன் தான் நீங்கள் எடுக்க முடியும். இது இப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்க, இப்போ வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக எனக்கு லோன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஏற்கனவே கட்டிக்கிட்டு இருப்பீங்களா, சின்ன சின்ன லோனாக எதாவது கட்டிகிட்டு இருப்பீங்க, இல்லை அமௌண்ட்டு கம்மியாக இருக்கும், இல்லைன்னா அந்த லோன் க்ளோஸ் ஆகிற டைமிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமிங்கில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் கையில் பைசா இருந்ததுன்னா, அந்த ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருக்கீங்க, நடைமுறையில் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கலையே அந்த இஎம்ஐ, அதுக்குள்ள அமௌண்ட்டை அந்த கடனை மொத்தமாக கொடுத்து அடைச்சி அந்த கடனை என்ன பண்ணுங்க, க்ளோஸ் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணிங்கன்னா நீல் பேலன்ஸ் வந்துடும் உங்கள் இஎம்ஐ நீங்கள் கட்டுறதில்ல, இல்லைங்களா? நீங்கள் இஎம்ஐ கட்ட வேண்டாம். அப்போ அந்த 1 லட்சரூபாயில் வந்து 50,000 இருக்கு, அப்போ அந்த 50,000 வரைக்கும் நீங்கள் இஎம்ஐ கட்டலாம் அப்படிங்கிற அளவுக்கு என்ன பண்ணிட்டீங்க, நீங்கள் கிளைம் பண்ணி வச்சிட்டீங்க. ஸோ திருப்பி நீங்கள் பல்காக உங்களுக்கு நினச்சலாம், பெரிய அமௌண்ட்டு உங்களுக்கு லோன் சாங்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, இதே மாதிரி உங்களுக்கு பயனுள்ள தகவல் நான் நிறைய கொடுத்துருக்கேன். நம்ம இந்த சேனலான வேலாயுதம் அஸ்வின் விஏ, இந்த வீடியோ கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா, இறக்கி பார்த்தீங்கன்னா வலது பக்கத்தில் வந்து சப்ஸ்கிரைப் SUBSCRIBE அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.